ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர் சேனல் கதை போமா. போன வீடியோஸில் தண்ணீர் தேசத்தோட முன்னுரை பார்த்தோம், தமிழோட முக்கியத்துவத்தையும் பார்த்தோம், தமிழை நம்ம எப்படி காப்பாற்றணும்னு பார்த்தோம். அதோடு சேர்த்து இந்த கதையின் கதாநாயகன் யார், கதாநாயகி யார், அவங்க என்ன மாதிரி பர்சனாலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ கதைக்குள்ளே போகலாம். இப்போ கலைவண்ணன், தமிழ் ரோஜா ரெண்டு பேருமே கடற்கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கடலை ரசிச்சுட்டு இருக்கான் கலைவண்ணன். அவனோட மடியில் தமிழ் ரோஜா இருக்கா. கடலில் கால் நனைக்கலான்னு சொல்லிட்டு கலைவண்ணன் கூப்பிட்றான். இவளுக்கு தண்ணீர்னா பயம் இல்லையா, அதனால் இவள் வரமாட்டேங்கிறான். ஆனால் கலைவண்ணன் விடலை, வற்புறுத்தி உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். அந்த அலைகளுக்கு இடையில அவள் சிக்கி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இதுதான் அந்த காட்சி. இதை கவிதை நடையில் வைரமுத்துவோட வரிகளை நான் வாசித்து காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வரிகள். முதல்ல கடலை பற்றி சொல்கிறாரு. கடல் உலகின் முதல் அதிசயம், சத்தமிடும் ரகசியம், கால வெள்ளம் தேங்கி நிற்கும் நீல பள்ளம், வாசிக்க கிடைக்காத வரலாறுகளை தின்று சிரித்து நின்று சிரிக்கும் நிஜம். கடல் ஒரு வகையில் நம்பிக்கை, ஒரு வகையில் எச்சரிக்கை. கடல் குடித்து கொண்டிருந்த கலைவண்ணன் மடியில் கிடந்த தமிழ் ரோஜாவை மறந்து போனான். அவள் அழகின் நவீனம், சிறகு கலைந்து சுடிதார் கொண்ட சொப்பன தேவதை, இரத்த ஓட்டம் பாயும் தங்கம் அவள் தேகம், குறுக்கி எடுத்த உலக அழகுகளை நெருக்கி தொடுத்த நேர்த்தியான சித்திரம், குமரி வயது கொண்ட குழந்தை அவள், அவன் அழகன், இளைய அறிஞன், காதலிக்கும் போதும் கம்பீரம் குறையாதவன். இப்போ அவளை கடலுக்கு கூப்பிட்டான் இல்லையா கால் நாளைக்கலான்னு. அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த கான்வர்சேஷன் இப்போ பார்க்கலாம். என்ன யோசனை என்றால் தமிழ், கலைவண்ணன் மனது கரையேறியது. இந்த செவிட்டு கரைகளோடு அந்த அலைகள் இத்தனை யுகங்களாய் அப்படி என்னதான் பேசும் என்று யோசிக்கிறேன். பூமியில் கிடந்து கொண்டே இந்த கடல் தூரத்து வானத்துக்கு தூரிகை இல்லாமல் எப்படி வர்ணம் அடிக்கிறது என்று யோசிக்கிறேன். மடியில் கிடந்தவள் நொடியில் எழுந்தாள். நீங்கள் கடல் பைத்தியமா? இல்லை, நான் கடற்காதலன். கடல் உங்களுக்கு சலிக்கவே சலிக்காதா? காதலியும் கடலும் சலிப்பதில்லை தமிழ் ரோஜா. ஓர் அலை அவர்கள் மீது அச்சதை தூவியது. இப்போதான் கலைவண்ணன் தமிழ் ரோஜாவை வா கடல்ல போய் கால் நனைக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஐயோ கடலுக்குள்ளா? நான் மாட்டேன். கலாபமயில் கூட்டுப்புழுவானது, குறுகி குறுகி. ஏன், என் மீது நம்பிக்கை இல்லையா? இல்லை, கடல் மீது நம்பிக்கை இல்லை. எதனால்? அக்டோபர் சலைகள் என்னை அள்ளி கொண்டு ஓடிவிட்டால்? அப்படியாவது கடல் நீர் குடிநீராகட்டுமே. சிரித்தது அவள், நுரைத்தது கடல். தள்ளி நின்றாள் தமிழ் ரோஜா. தான் மட்டும் அலை தாண்டி கடல் பூக்குவான் கலைவண்ணன். வா, மாட்டேன், எனக்கு பயம், தண்ணீர் பயம், குடிநீர் குளிநீர் தவிர எல்லாம் பயம். வெள்ளித்திரையில் வெள்ளம் பார்த்தாலே விழிமூடி கொள்வேன். ஆறோ ஏரியோ கடலோ என் கனவுகளில் ததும்பும் போது என் படுக்கையில் நான் வியர்த்து விழுகிறேன். மாட்டேன், கடலாட மாட்டேன். என்னை ஆபத்துக்குள் அழைக்காதீர்கள். ஒரே ஒரு பயம் எனக்கு, தண்ணீர் பயம். இப்படி அவளோட தண்ணீர் பயத்தை சொல்லும் போது அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அதை கவிஞர் எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னா, பேச பேச அவள் படப்படப்பை பறைசாற்றின கண்களில் உடைந்து விழுந்த மின்மினி மின்னல்கள். கடல்ல இருந்த கலைவண்ணன் கரைக்கு வந்து அவளை மறுபடியும் கூப்பிடுறான். தமிழ் ரோஜா, அதைவிட சுகமான அம்சவர்தினி ராகம் கூட அவள் பெயரை உச்சரித்திருக்க முடியாது. காதல் வந்து அழைக்கும் போதுதான் பெயர் வைத்ததன் பெருமை புரிகிறது. அந்த சுகம் மீண்டும் அவளுக்கு வேண்டியிருந்தது, அதனால் உம் கொட்டாமல் இருந்தார் தமிழ் ரோஜா. இப்போது அவன் அழைத்தது தோடிராகம். இந்த இடத்துல கவிஞர் கலைவண்ணன் வாயிலாக ஒரு அறிவியல் பேசுறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். தண்ணீருக்கு நீ பயந்தால் உன்னை கண்டு நீ பயப்படுகிறாய் என்று அர்த்தம். புரியவில்லை. உன் உடம்பு என்பதே மூன்றில் இரண்டு பங்கு தண்ணீர். உன் அழகு தேகம் என்பது 65% தண்ணீர். மெய்யாகவா? தமிழிடம் பொய் சொல்வேனா? விஞ்ஞானம் விளம்பக்கில் வாழும் உயிர்களை வடிவமைப்பது தண்ணீர். 70% தண்ணீர் யானை, 65% தண்ணீர் மனிதன். என் அமுதே, உன் உடம்பில் ஓடுவது 7.2 லிட்டர் உப்பு தண்ணீர். நம்ப முடியவில்லை. உண்மைக்கு உலகம் வைத்த புனை பெயர் அதுதான். உடம்பில் ஏன் உப்பு நீர் ஓடுகிறது? அவளோட இந்த தண்ணீர் பயத்தை கலையனும் நினைக்கிறான். அதனால அவன் விளக்கமும் சொல்ல ஆரம்பிக்கிறான். கடற்கொடை, தாய் தந்த சீதனம், முதல் உயிர் பிறந்தது கடல் நீரில் என்பதால் ஓரோர் உடம்பிலும் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த உறவு திரவம். கடலில் பிறந்த முதல் உயிர் தண்ணீரில் தானே சுவாசித்திருக்க முடியும். அந்த மரபுரிமையின் தொடர்ச்சி தான் இன்றும் கர்ப்பத்தில் வளரும் சிசு தண்ணீர் குடத்தில் சுவாசிக்கிறது. ஆஹா என்று ஆச்சரியம் காட்டிய தமிழ். புரிகிறதா? கடல் நம் தாய். தாய் கண்டு தமிழ் அஞ்சலாமா? தாயென்றால் பூமியை அவள் ஏன் புசிக்க வேண்டும்? அவள் மீது குற்றம் இல்லை. கடலின் கீழே நகரும் பாறைகள் அவளை நகர்த்தி விடுகின்றன. அவளுக்கா கருணை இல்லை? கடல் தந்த அனுமதியில்தான் மூழ்காத நிலப்பகுதி மூச்சுவிட முடிகிறது. கடல் நீர் இடம் மாறி நிலப்பரப்பில் நின்றால் எல்லா இடங்களிலும் 3 கிலோமீட்டர் உயரம் தண்ணீர் நிற்கும்.
புள்ளி விவரம் சொல்லியே பொழுது போகிவிட்டீர்கள். சரி, நல்ல விவரம் சொல்லட்டுமா? ஒரு முத்தத்தில் எத்தனை வோல்ட் மின்சாரம் தெரியுமா? போதும் போதும், புள்ளி விவர புள்ளியை ஆளை விடுங்கள். விடமாட்டேன் வா. தண்ணீரில் நனை அல்லது தண்ணீரை நனை, அலையோடு விளையாடு. அதை கூப்பிடுறான், கன்வின்ஸ் பண்ணுறான். எத்தனை பேர் இந்த கடல் பார்த்துருக்காங்க, எத்தனை மனிதர்கள் இந்த கால் வச்சிருக்காங்க. வா, இந்த அலைகளோடு கொஞ்சம் விளையாடு. அந்த அலைகள்லாம் காலில் பட்டு நம்ம ஒன்றும் செத்தெல்லாம் போயிட மாட்டோம். இந்த தண்ணீர் பயத்தை போக்கு. சொட்ட சொட்ட நனை, கிட்டத்தட்ட குழி அப்படின்னு கூப்பிட்றான். நீரின் பெருமை நிறைய பேர் அறிவதில்லை. காதலி பெருமை பிரிவில், மனைவி பெருமை மறைவில், தண்ணீர் பெருமை பஞ்சத்தில் அல்லது வெள்ளத்தில். நீ உணவில்லாமல் ஒரு மாதம் வாழலாம், நீர் இல்லாமல் ஒரு வாரம் கூட வாழ முடியாது. தண்ணீர் தான் உயிர். இந்த கடல் அந்த உயிரின் தாய். தாயோடு தள்ளி நிற்கலாமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவ வந்து முன்னுக்கிழுக்கிறான். அவ பின்னுக்கு போறா. வேண்டாம், இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. என்னோடு வாழ்ந்தால் நீ நெருப்பு பள்ளங்களை தாண்ட வேண்டி இருக்கும். நீர் கண்டு பயந்தால் எப்படி? நெருப்பு பயம் இல்லை, எனக்கு நீர் தான் பயம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். அவன் தூக்க முயன்றான். அவள் துவண்டு விழுந்தாள். கைத்தட்டி சிரித்தன அலைகள், நாடகம் பார்த்தன நண்டுகள். அவன் தூக்கிட்டே போயிட்டான். போய் அலைகளுக்கு நடுவில் விட்டுட்டான். அவளால் தாங்க முடியல, அவளுக்கு ரொம்ப பயம். அவள் வந்து அந்த இடத்துல தான் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்க தமிழோட அப்பா வர்றாரு. அவரும் கலைவண்ணனும் என்ன பேசிக்கிறாங்க பார்க்கலாம். ஏன் இவளுக்கு தண்ணீர் பயம் வந்தது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில்.